ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் மும்பை இந்தியன்ஸ் விசிஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அதுக்கான கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் நம்ம கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட கேப்டன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு பட் பிக்டோரியஸ் ஆடுவார்ன்றத சொல்ல 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 சொல்லியிருந்தாங்க ஆனால் தீக்ஷன் ஆனார் நான் சொல்லியிருப்பேன் பிரிக்டோரியஸ் அப்படி ஆடலனா தீக்ஸனா பிக் பண்ணிக்கங்க ரிஸ்கி ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கன்னு கிரௌண்ட்டில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஸ்பின்னுக்குமே நல்லா அசிஸ்ட் கிடச்சதுனால தீக்ஷனா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஸோ அதனால் பயன்படுத்திக்கிட்டார் நல்லா விக்கெட்ஸ் எடுத்தார் ஸோ சிவம் டூபே ராபின் ஊத்தப்பா எல்லோரும் ஓரளவுக்கு டீசெண்டான ஹை ஸ்கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க மேட்ச்சில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போது நான் கொடுக்குறது அப்படியே பர்ஃபெக்டாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து நிற்குமான்றது கிடையாது ஸோ ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் லைன் அப்புக்கு ஏற்ற மாதிரியும் ஸோ ரிஸ்கி பிக்ஸுக்கு நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் மாடலாக நீங்கள் அதில் இருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபுல் அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க அட் டூ கே ஃபேண்டன்சி இந்த ஸ்பெல்லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதன் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்மால் லீக் டீம்ஸ் வந்து ஐபிஎல் கொடுத்துட்ருக்கோம் எல்லா மேட்சஸ்க்கு வந்து கொடுப்போம் ஸோ வேற லெவலில் வந்து வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் டெலகிராமில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஸோ பர்ஃபெக்டாக எல்லா ஐபிஎல் மேட்ச்சுமே ஃபுல்லாக அல்ட்ரா க்ளீன் ஷேப்பாக தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் லாஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஸ்மார்ட் லீக் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி டியோ எல்லாமே வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே கரெக்டாக பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மாடல் டீம்ஸ் வந்து பார்த்துடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு காண்டஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டி டுவெண்ட்டி கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு ப்ராண்ட் பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்காரு லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த பிரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்ட் போயிட்டுருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ்அவே கொடுக்குறாங்க ஸோ ஜூரியர் பீஸ் கண்டிஷன் அதில் நீங்கள் போய் அந்த காண்டஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லிக்ஸ்மே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க் ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது ஈஸி வினிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜிஎல் மாடல் டீம்ஸு ஸோ ஜியோ டீம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஆனால் சேஞ்சஸ் வந்து கடைசி மினிட்ல லைன் அப் மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ டீம் ஒன்று வந்து பார்த்துடலாம் ஜானி பேர்ஸ்டோ ஜிதேஷ் சர்மா சிக்கர் தவான் ஷாருக் கான் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் பொலாட் லிவிங்ஸ்டன் ரபாடா ராகுல் சகர் பும்ரா ஸோ இதில் இசான் கிஷான் ரோஹித் சர்மா மயங்க் அர்வால் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே டிராப் பண்ணியிருக்கேன் சப்போஸ் டாப் ஆர்டர் கொஞ்சம் அவுட் ஆவாங்க தவான் எப்படி ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸாக அடிச்சிருவார் ப்ராப்ளம் இல்லை மிடில் ஆர்டரில் இருக்கவங்க தான் வந்து சைன் ஆவாங்கன்ற கான்செப்ட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இவங்க மூணு பேர் மிடில் அதே மாதிரி இவங்க மூணு பேரும் மிடில் ஆர்டர் ஸோ ரெண்டு டீம்லையுமே லிவிங்ஸ்டனும் இருக்கார் ஸோ லிவிங்ஸ்டனாக ஆல்ரௌண்டராகவே கன்சல்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரபாடாக ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் பும்ராவை ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்காக இப்போ எடுக்கிறது இல்லை பட் நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ட்ரா பண்ணால் பண்ணிக்கலாம் என்னோடய ஒப்பியன் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப பும்ராவை கொஞ்சம் நம்ம ட்ரா பண்ணிட்டு போகிறதே பெட்டராக இருக்கும் டைமில் மில்ஸ் ஆனால் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்டில் பவுலிங்னாலும் எடுத்துக்கங்க திலக் வருமா கேப்டன் வைஸ் கேப்டன் ஜானி பர்ஸ்டோ ஸோ ஜானி பாஸ்டோ ஐபிஎல் எப்படியாவது ஒரு மேட்சாக பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணுவார் செவன்ட்டி எயிட்டின் அந்த மாதிரி ஸோ அதனால் ஜானி பாஷோ பாருங்கள் ஸோ மும்பைக்கு எதிராகவும் ஜானி பாஸ்டோ டீசன்ட் டீசென்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு எஸ்ஆர்ஹெச்லேருந்து ஸோ அதனால் ஜானி பாஷ்டோ முக்கியமான ஒரு பிளேயர் திலக் வர்மா கேப்டன் ஸோ ரிஸ்கியான ஒரு கேப்டனாக வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம் இசான் கிசான் ஜானி பாஷோ சிக்கர் தவான் மயங்கா திலக் வர்மா ரோஹித் சர்மா பேர்விஸ் லிவிங்ஸ்டன் ஸோ பேர்விஸும் லிவிங்ஸ்டனும் கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பேர்விஸ்ட்டோ ஒரு ப்ளஸ் என்னன்னா அதிரடியாக வந்து ஆடுறாரு ஸோ சிக்ஸ் ஃபோர் வந்து டக்கு டக்குன்னு அடிக்கிறதுனால பாயிண்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் ப்ளஸ் பவுலிங்கும் அவர் ரெண்டு ஓர் வரையும் பவுல் பண்ணலாம் லிவிங்ஸ்டன் ஃபோர் ஓவர்ஸ் கூட பவுல் பண்ணலாம் அவரும் வந்து ஒரு லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் மாற்றி போடக்கூடிய ஒரு பிளேயர் மயங்காகவால் ரிஸ்க் எடுத்திருக்கேன் கேப்டன் பத் ருத்ராஜ் கேக்வாட் தொடர்ந்து ஃப்ளாப் ஆறாரு அதேமாதிரி மயங்கர் அவர்வாலும் ஃப்ளாப் ஆனால் ஆனால் தான் ஸோ ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணிக்கிறேன் ரபாடா ராகுல் சகர் முருகன் அஸ்வின் ஸோ பேர்வைஸ் ஒய்ஸ் கேப்டன் கேப்டன் மயங்க் அகர்வால் ஸோ இது ரெண்டுமே ரிஸ்க்கு தான் நெக்ஸ்ட் டீம் இசான் கிசான் ஜானி பாஷோ சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா மயங்க் அகர்வால் லிவிங்ஸ்டன் பொலாட் பும்ரா முருகன் அஸ்வின் ராகுல் சகர் நேத்தன் அலீஸ் ஸோ ஓடியன் ஸ்மித்துக்கு பதிலாக நேத்தன் அலீஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்ற கான்செப்ட்டு இல்லை ஓடியன் ஸ்மித்தே எடுத்தாங்கன்னா நீங்கள் அவரை கூட வந்து பிக் பண்ணிக்கலாம் நேத்தன் அலீஸ்னால் எடுத்திருக்க இடத்துல லிவிங்ஸ்டன் கேப்டன் பொலாட் ஒய்ஸ் கேப்டன் ஸோ பொலாட் எப்போயுமே ஐபிஎல்லில் திடீர்னு வந்து ஒரு ஓவர்ஸ் ரெண்டு மூணு ஓவர் போல் பண்ணி விக்கெட் எடுப்பார் அதே மாதிரி ஒரு மேட்சில் எழுபது எண்பதுன்னு போயிடுவார் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேயர் எப்போயுமே மும்பை ஆடுறப்போ பொலாடை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிட்டே இருக்குது பெட்ரு ஜிஎல் ரிஸ்கி டீம்ஸில் நெக்ஸ்ட் டீம் இசான் கிஷான் சிக்கர் தவான் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக்ர்மா மயங்கர்வால் லிவிங்ஸ்டன் ரபாடா ராகுல் சேகர் ஸோ ரபாடா ராகுல் சேகரா முக்கியமான எல்லா டீம்லையும் எடுத்திருக்கேன் காரணம் என்னென்னா பேட்டிங் வந்தாலும் ஒரு இருபது ரன்னாக வந்து அடிச்சிருவாங்க அந்த மாதிரி பிளேயர் தான் பவுலிங்கில் மினிமம் ஒரு விக்கெட் ஃபஸ்ட் ஸ்டார் செகண்ட் வந்து எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே பும்ரா அஸ்வின் ஸோ முருகன் அஸ்வின் செகண்ட் பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஒரு கீ பவுலர் ஸோ அது இல்லாமல் இன்னொன்று மறக்காதீங்க பஞ்சாப் கிங்ஸில் எல்லாருமே ஹிட்ரஸாக இருக்காங்க ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் போடுறப்போ கண்டிப்பாக அவங்க விக்கெட்டை கொடுக்கலாம் ஏன்னா ஒரு ஷாருக் கானாக இருக்கட்டும் லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும் ஓடியன் ஸ்மித் ஆனால் ஓடியன் ஸ்மித்து ஸோ மயங்க அருவால் டவனுக்கு அப்புறம் வர எல்லாருமே ஹிட்ரஸ் தான் பேரிஸ் பேர் ஸ்டோ ஜித்தேஷ் தர்மா ஸோ அதனால் முருகன்சின் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் மாதிரி திலக் வருமா அவருக்கும் ஒரு ஒரு டூ ஓர்ஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் இங்கே பேர் விஸ் இருக்கார் அவருக்கும் கொடுக்கலாம் ஸோ அந்த கான்செப்டில் போனீங்கன்னா இவங்க மூணு பேருமே ஸ்பின்னர்ஸ் தான் டார்கெட் பண்ணலாம் ரோஹித் சர்மா கேப்டன் சிக்கர் தவான் ஒய்ஸ் கேப்டன் ஸோ மினிமம் பாயிண்ட்ஸாக அவங்களுக்கு கிடச்சிரும் நெக்ஸ்ட் மிஷன் கிஷன் ஜானி பஸ்டோ ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் சிக்கர் தவான் லிவிங்ஸ்டன் பொலாட் பும்ரா டைமன் மில்ஸ் ரபாடா ராகுல் சகர் ஸோ வைஸ் கேப்டன் ஜானி பஸ்டோ கேப்டன் இசன் கிஷன் ஸோ இசன் கிசனை கேப்டனாக கொடுக்குறது ரிஸ்க்கு தான் ஸோ அவரோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பதினேழு ரன் தான் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ப்ளஸ் நல்லா பவுலிங் போடக்கூடிய ரபாரா ரபாடா ராகுல் சகர் இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்க அஸ்தீப் சிங் கூட இருக்கார் அவரும் பாலை உள்ளே எடுத்துகிட்டு வருவார் அரோரா இருக்காரு ஸோ அவரும் பாலோல எடுத்துகிட்டு வரதுனால மேபி சி இசன் கிஷன் கொஞ்சம் ஏர்லியாக கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும் ரிஸ்க்காக தான் வந்து நான் சொல்கிறேன் இதை இசன் கிஷன் கேப்டன் ஜானி பாஸ்டோ இஸ் கேப்டன் நெக்ஸ்ட் டீம் இசன் கிஷன் ஜானி பாஸ்டோ மயங்கர்வால் ஷாருக் கான் திலக்கோர்மா லிவிங்ஸ்டன் முருகன் அஸ்வின் பும்ரா ரபாடா நேத்தனீஸ் ராகுல் சகர் இல்லாட்டி ஓடியன் ஸ்மித் ரபாடா கேப்டன் பும்ரா ஒய்ஸ் கேப்டன் ஸோ ரெண்டு மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு மூணு விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாங்கன்ற கான்செப்டில் கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன் இங்கேயும் நீங்கள் பேர் ஷோவை கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க இங் இசான் கிசானை கட் பண்ணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஜித்தே சர்மாவை ட்ரை பண்ணலாம் இன்னுமே ரிஸ்க்காக இருக்கும் ஜானி பார் ஷோ சூரியகுமார் யாதவ் மயங்கர் அர்வால் ரோஹித் சர்மா பேர்விஸ் லிவிங்ஸ்டன் முருகன் அஸ்வின் விஷால் தம்பி பும்ரா ரபாடா ராகுல் ஜகர் ஸோ லிவிங்ஸ்டன் ஒய்ஸ் கேப்டன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சேஃபான டீமு மோஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேர் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஏன்னா கரண்ட் ஃபார்ம்ன்றது ரெண்டு பேருக்கு அருமையாக இருந்துருக்கு ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரை வச்சு ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம் நான் நிறையா டைம் நடந்திருக்கு ஹர்திக் பாண்டியா வில்லியம்சன் கேப்டன் வயிஸ் கேப்டன் கொடுத்து ஸோ அது சேஃபாக போய் கடைசியில் ட்ரீம் டீம் கேப்டன் வயசு கேப்டனே மாறிச்சு ஸோ அந்த மாதிரி சேஃப் கேப்டன் கேப்டனோ கேப்டனும் சம்டைம்ஸில் வந்து சேஃபாக மாறும் இஷான் கிஷான் ஜானி பர்ஷோ ரோஹித் சர்மா சிக்கர் தவான் ஷாருக் கான் லிவிங்ஸ்டன் பொலாட் பும்ரா டைமன் மில்ஸ் முருகன் அஸ்வின் ரபாடா ஸோ ரபாடாவை நான் விக்கெட் எடுப்பார்ன்ற கான்செப்ட் எடுக்கல டாப் ஆடர் இங்கே அவுட் ஆனாங்கன்னா மிடில் வந்து ரபாடா ஒரு இருபது ரெண்டு ப்ளஸ் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற கான்செப்ட்டு வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் ஈசான் கிசான் ஸோ சேசிங் வந்தாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரிஸ்க் தான் ஏன்னா ரெண்டு பேரோட ஆவரேஜுமே இருபது குறைவாக இருக்குது பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ஸோ ஒரு ட்ரை தான் ஒரு ரிஸ்கி ட்ரை நெக்ஸ்ட் டீம் ஜிதேஷ் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் தவான் மயங்கர் அகர்வால் லிவிங்ஸ்டன் டைமண்ட் மில்ஸ் முருகன் அஸ்வின் ராகுல் சகர் பும்ரா ரபாடா ஸோ ராகுல் ஜெகர் கேப்டன் முருகன சீனிவாஸ் கேப்டன் ஸோ ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து கேப்டனைஸ் கேப் கொடுத்துருக்கேன் காரணம் என்னன்னா ரெண்டு டைம் ரெண்டு டீம்லேயுமே வந்து ஹிட் பண்ண போய் விக்கெட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸ்பின்னுக்கு நல்லாவே ஹெல்ப்பும் கிடைக்கலாம் வர வர அப்படியே க்ரௌண்டு வந்து ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் கிடைக்குது எல்லா கிரௌண்ட்லேயுமே அதான் வந்து ஓவரால் எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இருக்காங்க ஸோ அதனால் ஸ்பின்னிங் ஃபேவராக கொடுத்துருக்கேன் கேப்டன்வைஸ் கேப்டன் எல்லா டீம்ஸும் பார்த்துருப்பீங்க இதுலேருந்து கண்டிப்பாக டீம் டீம் கேப்டன்ஸ் கேப்டன் யாராக வருவாங்க ஆனால் அதை நம்ம கரெக்டாக போடணும் கேப்டன்ஸ் கேப்டினா இல்லை சம்டைம்ஸில் இதே டீம் கூட வரலாம் ஸோ கொஞ்சம் யோசிங்க இதை வந்து ஒரு மாடலை எடுத்துக்கிட்டு எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலான்றதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் வின் பண்ண முடியும் எல்லா ஆப்ஸ்லேயுமே வந்து ஈஸியாகவே வின் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சாலே போதும் சிவம் டூபே ஸோ டாப் ஆர்டர் அவுட் ஆனால் சிவம் டூபே சைன் ஆவார் அதே மாதிரி புதுசாக வர ஸ்பின்னர் ஸோ எப்படினாலும் தீக்ஸுனா ஒரு மூணு மேட்சில் ஏதாவது ஒரு மேட்ச்லேயே நாலு விகெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் கான்செப்ட்டு ஸோ அப்படியே கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து உள்ளே இருக்க பிளேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி எடுத்தாலே வின் பண்ணியிருக்கலாம் சிஎஸ்கே மேட்சில் ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து எல்லா மேட்சுக்கும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நல்லா டீம் வந்து எடுக்கலாம் அதே மாதிரி எல்லா மேட்சுமே சேஸிங் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் எப்படி வேணால் மேட்சஸ் வந்து மாறலாம் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் மூவ் ஆன் பண்ணுங்கள் இந்த பிளேயர் கட்லேயும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அவுட் ஆவாங்க இந்தந்த பிளேயர் வந்து ஃபஸ்ட் பேட்னாலும் செகண்ட் பேட்னால் அடிப்பாங்கன்ற கான்செப்ட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்